உங்க பேரு சொல்லுங்க. சண்முகம். சண்முகங்களா? வந்து நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுவீங்க? ரொம்ப பிடிச்சதே அதுதான். ஏன் அது ரொம்ப பிடிக்குது? மற்ற கறி எல்லாம் பிடிக்குது? மற்ற கறி எனக்கு விருப்பம் இல்லை. அது நம்ம அப்பா காலத்துல இருந்து சாப்பிடுறேன். இப்ப வந்து நான் வந்து என்ன சொல்றது? நான் கேட்கணும். என் இஷ்டம், என்னோட விருப்பம், அதை நான் சாப்பிடணும். என்னோட ஹாபிட்டு அது. நீங்க சாப்பிடுவானு சொன்னா நான் முடியாது. நான் கவர்மெண்ட்டுங்க. நான் சொல்றது நீங்க கேட்கணும். கவர்மெண்ட் நீங்க நடத்திட்டு போங்க. எனக்கு என்னோட ஹாபிட் தான் எனக்கு முக்கியம். உங்க ஹாபிட் எனக்கு தேவையில்ல. ஆமா, மோடி சொல்றாருங்களா? மோடி சொன்னா அதுக்கு மோடி எனக்கு கடமாகுது. ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லு மோடிய. ஒரு பிரதமரை போயிட்டு கடன் கேட்டுங்க. அந்த பிரதமரை தான் நானும் கேக்குறேன். அந்த பிரதமர் எனக்கு குடுக்க சொல்லுங்க. 4 லட்சம் குடுக்க சொல்லுங்க. கடன் கடத்தலாம் விட்டு நான் கறியை சாப்பிட்டு விட்டுறேன். அப்ப உங்களுக்கு கறி உங்க ஃபேவரட்டி யாரும் தடை செய்யக்கூடாது? தடை செய்யக்கூடாது. அது என்னோட இதுங்க. அது காலங்காலமா எங்க தாத்தா காலம் முட்டை காலம் சாப்பிடுங்க. அதுதான் என்னோட எனக்கும் கத்து குடுத்துறேன். நானும் அதையும் சாப்பிடுவேன். காலங்காலமா நீங்க சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டாலும் அரசாங்கம் சொல்றது மதிக்கணும்ல நீங்க? அது அரசாங்கம் அரசாங்கம் இதுக்கு 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 சொல்லுங்க. என்னோட ப்ராப்பர்ட்டியை சால்வ் பண்ண சொல்லுங்க அரசாங்கத்தை. நான் அதுக்கு அவங்க அவங்க இதுக்கு நான் வரேன். அப்ப சட்டத்தை மதிக்க மாட்டேன்றீங்க? சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு சொல்லல. சட்டத்தை இதே மதிக்க சொல்லுங்க. எங்களையும் பாக்கணும்ல. இதை மட்டும் சொல்லிட்டு நாங்க ஏத்துக்கணும். அப்ப சட்டம் சொல்றதை மட்டும் நாங்க ஏத்துக்கணும். நாங்க சொல்றது ஏன் சட்டம் ஏத்துக்க மாட்டேங்குது? நீங்க சொல்றத பார்த்தா சட்டம் போடுறவங்க தான் சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. சட்டம் போடுறவங்க சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்க போது, அப்ப நான் பொதுமக்கள் நான் என்னத்தை மதிக்கிறது அவங்களுக்கு? இப்ப ஹெல்மெட் போடுங்கன்னு ஒரு சட்டம் போடுறாங்க, அது மதிக்கிறீங்களா? அது கண்டிப்பா மச்சாவணும். ஏன்னா அதுவும் ஒரு சட்டத்துல இதுதான். ஆனா அதுக்குன்னு கட்ட நேரத்துல சும்மா போட்டு மாட்டீங்களா? இருக்க முடியாது. சும்மாவே மாட்டோம். ஆமா, அது மாதிரிதான் மாட்டுக்கறியும். அதுக்காக நம்ம சாப்பிட வேணாம் சொல்றது உங்களுக்கு அது உரிமை கிடையாது. என்னோட உரிமை அது. பாரம்பரியமா நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க. அது கடைவிட்டு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்க 1000 சட்டம் போடுங்க. சட்டம் போட்டீங்கன்னா எனக்கு எனக்கு கஷ்டம். அந்த கஷ்டத்தையும் நீங்க கொஞ்சம் இது சட்டம் போட்டு கொஞ்சம் தீர்த்து வைங்க. நான் அதுக்கு ஆன்சர். அரசாங்கம் வந்து மக்கள் பிரச்சனையை வந்து சட்டம் போட்டு தடை செய்யணும். ஆமா, மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது. எதுக்கு அதுக்கு அவங்க அதுல ஏன் தலையிடுறாங்க? என்னோட உரிமை நான் எப்பவுமே அதை நான் கடைபிடிப்பேன். உங்க வீடு எங்கே இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? செய்தப்பட்ட குத்தம்சோலி ஹவுசிங் போர்டில் இருக்கேன். ஜி பிளாக் நம்பர் 15 இருக்கேன். சூப்பர்ண்ணா.